பரியேறும் பெருமாள் தான் நல்ல படம். கர்ணன் அவரை மாமன்னெல்லாம் என்ன மொக்க படமா எனக்கு தெரியல. எனக்கு ஏன் அப்ப கர்ணன் ஏன் உனக்கு பிடிக்கல? ஏன் அவன் திருப்பி அடிக்கிறான்? இப்போ இந்த படம் பிடிக்குது பிடிக்கலன்றத நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எனக்கு இப்ப கருத்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இந்த கேள்விதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்பீச்சை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ ஆகட்டும், இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த சில பல இன்டர்வியூஸ்ல அவருக்கு வந்து சொன்ன கருத்துக்கள்ல எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து எதிர்கருத்துக்கள் இருக்கிறது. அந்த பத்தி தான் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பேச போறோம். என்னாச்சு ராஜகிரன் தொடக்கப்புறம் அதிகமா தொடக்க அடுத்தது நான் பாத்தீங்களா? இப்ப முன்னாடி வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து உலைகளை கம்மியா போட்டு வந்தா அதை வந்து இது பண்ணாங்க. இப்ப ஆண்களுக்குமே அந்த ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்பீச் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா, கருத்து சுதந்திரம்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு வந்து நார்மலா ஒரு ஆடியன்ஸ் தான் போய் பாக்குறேன். நான் இந்த ஜாதியில இருக்கேன், நான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல, இந்த ஜாதியில நான் இருக்கேன் இல்ல, ஜாதி நம்பிக்கை இருக்கு இல்லன்றதை தாண்டி நான் வந்து தியேட்டர்ல போயிட்டு ஒரு 150 ரூபாய் கொடுத்த ஒரு படத்தை போய் பாக்குறப்போ எனக்கு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு சுதந்திரம் ஒன்னு இருக்குது. சோ அதையே வந்து நீங்க இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. எதனால நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, எதனால நல்லா இல்லன்னு சொல்றாங்க, வந்து அது வந்து டிஸ்கஷனுக்குரிய ஒரு விஷயம். ஈவன் மாரி செல்வராஜ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நாட்டாமை தேவர்மான் மாதிரி படங்கள் அவருக்கு பிடிச்சிருந்தது அப்போ. சோ இப்படி இருக்கிறப்போ ஒரு படம் எனக்கு பிடிக்கிறது இல்ல பிடிக்கலன்றதுக்கு எனக்கு 1000 காரணம் இருக்கும். நான் பிடிக்கலன்னு சொல்ற ஒரே காரணத்தினால என் மேல ஒரு சாயம் பூசாதீங்க. இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து பாரஞ்சித்து நான் ஒருத்தன் படம் இருக்கிறதுனால நான் ஒரு கருத்து சொல்றேன், என்னோட ஜாதியில இருக்கிற என்னோட கம்யூனிட்டியில இருக்க வழியிலே நான் சொல்றதுனால மட்டும்தான் என்ன வந்து எதுக்குறீங்க. பிளஸ் மாரி செல்வராஜ் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லான்றத தீர்மானிக்கிறதுல கருத்து அப்படின்றது கடைசியா தான் வரும்ன்றது என்னோட ஒப்பீனியன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த படத்தோட கதை, அந்த படத்தோட திரைக்கதையா இருக்கட்டும், அந்த படத்துல நடிச்சவங்க இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், அதோட மேக்கிங்கா இருக்கட்டும், அதுல இருக்க கிராபிக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதெல்லாம் ஒரு மக்களை வந்து ஒரு இடத்துல ஒரு 2.5 மணி நேரமோ 3 மணி நேரமோ உட்கார வச்சா மட்டும்தான் அவன் அந்த படத்துல என்ன கருத்து சொல்லியிருக்கான்றத மக்களே காது கொடுத்து கேட்பாங்க. அப்பதான் மக்களுக்கு மனசுக்குள்ளதா போகும். இது எப்படி வந்து நான் வந்து ஒரு கருத்து சொன்னதுனால மட்டும்தான் என் படம் ஓடல அப்படின்னு சொல்றதும், ஒரு கருத்து சொல்லிட்டேன் நான் நல்ல மெசேஜா சொல்ல வந்துட்டேன் அப்போ இந்த படம் நல்ல படம் தான் சொல்றதும் இங்க ஒண்ணுதான். இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்னால தோத்த படங்கள் தான் வந்து கர்ணனா இருக்கட்டும், மாமன்னனா இருக்கட்டும், அதே மாதிரி காலாவா இருக்கட்டும், கபாலியா இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் வந்து கருத்துக்கள் தாண்டி அது மேக்கிங்காவே அந்த படம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. நீ அதை கொண்டு போயிட்டு நல்லா மேக்கிங் பண்ணியிருந்த பரியேறும் பெருமாளுக்கும் ஏன் இவரே மேக் பண்ண அவர் மெட்ராஸ் படத்தை அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பரியேறும் பெருமாள சர்பாட்டா பரம்பரை ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தெல்லாம் என்ன தியேட்டர் ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டோம். அதுக்கு வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க. அப்போ ஏன் இப்ப வாழை படத்தை எல்லாரும் ஓகோனு கொண்டாடிட்டு இருக்காங்க, யாரும் இவன் ஜாதி படம் இருக்கான் இவன் எல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டவன் சொல்லி யாரும் ஒதுக்கல. சோ நல்ல மேக்கிங் இருந்துச்சு, அதுல உங்களோட கருத்துக்கள் உங்களோட வழிகளை சொன்னீங்க அப்படின்னா மக்கள் ஏத்துக்கு தான் செய்யறாங்க, எல்லாரும் வந்து இங்க பாட்டுதான் செய்யறாங்க. அப்படி எனக்கு இந்த விஷயம் சொல்றப்போ உண்மையாவே வந்து அப்படி சோகால் லோவர் காஸ்ட்ல இருந்து வந்து உங்க படம் எடுக்கிறாங்கன்றதுனால மட்டுமே அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, ஒதுக்கப்படுறாங்களா, இல்ல அவங்க படங்கள் வந்து மோசமான படங்கள் சொல்லப்படுதான்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஆமா, இப்போ பாரஞ்சித் வந்து அட்டகத்தில வந்து அம்பேத்கர் ரிலேட்டடா ஒரு விஷயம் வச்சிருப்பாரு, அதை வந்து சென்சார் போர்ட்ல மூவ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமா, இவங்க மேல ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இப்போ நார்மலா ஒரு படத்துல ஒரு சும்மா ஒரு 2 ஃப்ரேம்ல ஒரு பண்ணியை காட்டுறதுக்கும் மாரி செல்வராஜ் படத்துல ஒரு பண்ணியை காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவங்க எப்படி இதை வச்சு ஒரு வேல்யூ ஆட் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த வேல்யூ அப்ரஸ் பண்றதுக்கும் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுதான், ஆனா அது வந்து பொத்தாம்பதும் சொல்லிட முடியாதுல்ல, நடுநிலையா ஒரு சிலர் எல்லாம் இருப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்து எல்லாருமே இப்படிதான் நம்ம சொல்ற கூடாது. மீன்வைல கவுண்டம்பாளையமா இருக்கட்டும், இப்ப அந்த அந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு வந்து பெருசா யாரும் அதை பத்தி பேசவே இல்லை. பாண்டில ஸ்கிரீன்ல எந்த ஸ்கிரீன்லயுமே இல்ல, அது ரொம்ப சந்தோஷம்டா. அதை பத்தி நல்ல வேலை யாரும் ரோஸ்ட் போடல, யாரும் அதை பத்தி பேசவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்காம விட்டுருங்க. ஏன் ப்ரோ கண்டுக்க கூடாது, இவரை மட்டும் அடிக்கிறீங்க அவரை மட்டும் அடிக்க மாட்டீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு 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 ஷிட் இருக்கு அப்படின்னா அந்த ஷிட்ட போயிட்டு நம்ம வந்து கையை வச்சு இது பண்றதோ, கையை வச்சு மேல எடுத்து பூசிக்கிறதோ, காலை வச்சு நகர்த்துறதோ நம்ம பண்ண மாட்டோம். நம்ம பாட்டு கடந்து போயிடுவோம், அது அது கடைசி வரைக்கும் அதை நம்ம பாதிக்காத வரைக்கும் நல்லது அது. ஆனா இதுவே ஒரு நல்ல ஒரு ஆத்து தண்ணியும் குளத்து தண்ணியும் வந்து ஒரு வந்து சாக்கடை நோக்கி போகுது அப்படின்னா அந்த ஆத்து தண்ணியும் குளத்து தண்ணியும் தான் கை வச்சு தடுப்போம், ஒரு அணையை கட்டுவோம், ஒரு ஒரு தடுப்பை போட்டு அதை நல்ல வழியா ஆக்கதான் பார்ப்போம் தவிர இந்த சிட்டு பாலம் வந்து கை வைக்க மாட்டோம். அந்த மாதிரி நல்ல ஒரு ஆத்து தண்ணி குளத்து தண்ணி தான் இந்த மாதிரி மாரி செல்வராஜ் அவர்களாகட்டும் இல்ல பாரஞ்சித் அவர்களாகட்டும் அவங்களா வந்து நல்ல இயக்குநர்கள். சோ அவங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்றப்போ நம்ம வந்து ஏன் அப்படி பண்றீங்கன்னு ஒரு மனசு வருத்தமா இருக்கு. அதுக்குதான் நம்ம வந்து ஆப்போசிட் கருத்து ஒன்று வைக்கிறமே தவிர அவங்களை போட்டு அடிக்கணும், அவங்களை வந்து நம்மளும் போட்டு அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. அப்ரேஷன் அப்ரேஷன் பேசுறப்போ இவங்க வந்து என்ன எதை நோக்கி போறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு வழியில இருந்து வந்திருக்கேன், அந்த வழியில இருந்து எங்களோட மக்களோட வழியில நான் சொல்றேன், அது மூலமா அவங்க அட்டைன் பண்றேன் நினைக்கிற விஷயம் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு கருத்துக்கு மேல சமமா ஆகணும், எல்லாருமே சமம்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வரணும்.
புரிதல் இல்லாதவனுக்கு ஒரு புரிதல் வரும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு மேல இவங்க வந்து நான் என்னோட வழியை சொல்றேன், அதை வந்து நீ ஏன் கெட்ட படமா சொல்ற, அது ஏன் நல்லா இல்லன்னு உனக்கு பிடிக்கலன்னு நீ சொல்ற, அப்போ நீ வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவனா, அது மாதிரி அது இவங்க சொல்றது மட்டும் இல்லாம இவங்களுடைய படங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து நீ வந்து இத இது இந்த படத்தை நல்லா இல்லன்னு சொல்லிட்ட அப்படின்னா நீ வந்து ஜாதி வரியன், உனக்கு வந்து தாஜ ஜாதியில் உள்ளவங்க வந்து நீ வந்து ஒடுக்குற இந்த அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இவங்களே வந்து ஒரு ஷீல்ட போட்டுக்கிட்டு சமம்னு நினைக்கணும்னு படம் எடுக்க வந்தவங்க அந்த அதை நோக்கி ஓடுற இவங்களே இவங்களை இவங்களே வந்து தனியா ஒரு கூண்டுகள் அடைச்சிக்கிறாங்க. நீ வந்து பார்ப்பனிய ஜாதியை சேர்ந்தவனா, நீ வந்து மேல் ஜாதியை சேர்ந்தவனான்னு சொல்லி என்ன நீ வந்து ஒரு லேபிள் ஒன்று பண்ணிருக்க. ப்ளூ ஸ்டார் படம் இவர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தார், எவ்வளவு நல்லா இருந்துச்சு. எல்லா இருந்தா நம்ம வீடியோ போட்டுருந்தோம், நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வீடியோ போட்டுருந்தோம். அப்படி இருக்கிறப்போ உங்க படங்கள்ல நல்லா இருக்கிற படங்களும் வந்து இருக்கதான் செய்யுது, அதை நிறைய மக்கள் வந்து பயங்கரமா ஸ்லாகிச்சு பேசிக்கவும் செய்யறாங்க. அதை விட்டுட்டு இவருக்கு என்னமோ வந்து ஒரு நெகட்டிவிட்டி மட்டும் தான் கண்ணு தெரிஞ்சுட்டே இருக்கோம், மேலும் மேலும் இவரை இவரே வந்து தனியா ஆக்கிக்கிட்டே இருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நான் அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த கருத்தை அப்போஸ் பண்றோன்ற புரிதல் போயிருதோன்னு ஒரு டவுட் வருது. இந்த விஷயங்களை தாண்டி இன்னும் ரெண்டு விஷயங்கள் ஆல்ரெடி ஒரு முன்னாடி ரெண்டு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஒண்ணு வந்து இன்னைக்கு வந்து தீண்டாமை அப்படின்றது வந்து மாடர்னா மாறி இருக்கு, நவீனமா மாறி இருக்கு. குறிப்பா வந்து ரெண்டு தனித்தனி கிளாஸ்ல குடிச்சிட்டு இருந்த தீண்டாமை வந்து இன்னைக்கு ஒரு பேப்பர் கப்பாக மாறி இருக்கு. பேப்பர் கப்பில் குடிச்சிட்டு நீங்கள் தூக்கி போட்டுடலாம், அது யாரும் கழுவணும்னு கிடையாது, இன்னொருத்தர் குடிக்கணும்னு அவசியமே இல்லை. அதாவது இப்போ எவ்வளோ டீ கடைகளுக்கு போய் நம்ம வந்து டீ குடிச்சிருப்போம், ஒரு சின்ன சின்ன இடங்களாக இருக்கட்டும், பெரிய சிட்டியிலேருந்து சின்ன இடங்களும் போய் டீ குடிச்சிருப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வந்து இந்த ஜாதி தான், நீ எந்த ஜாதியில இருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு யாரையும் டீ கொடுக்குறது இல்ல, 10 ரூபா கொடுத்தா டீ கொடுக்கலாம். ஜாதியே மாடர்னைஸா யூஸ் பண்றாங்க தான், ஜாதி பேஸ்ட் பண்ண மேட்ரிமோனிஸ் வர்றது. இப்ப ஐடி செக்டர் உள்ள வந்தீங்கன்னா அங்க வந்து ஜாதி எவ்வளவு மாடர்னைஸ் ஆயிருக்குன்றது நல்லாவே தெரியும். அதுக்காக நம்ம கிட்ட ப்ராக்ரஸே இல்லைன்றதையும் நம்ம சொல்ல முடியாது. காக்கா முட்டைக்காக வந்து அந்த படத்துக்கு வந்து அவர் வந்து ரிவ்யூ மாதிரி கொடுத்துருப்பாரு, அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, காக்கா முட்டை படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமா கூட இருக்கலாம், ஏன்னா எனக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கல அப்படின்னு கேக்குறப்போ அந்த படத்துல எல்லாருமே கேட்டவங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த படங்கள்ல வந்து எந்த ஒரு இடத்துல ஆப்போசிட் பார்ட்டில வந்து நல்லா வந்திருக்கான், கெட்ட குரூப்ல நல்லா வந்திருக்கான், உங்க நல்ல குரூப்ல ஒரு கெட்டவன் வந்திருக்கான். அதாவது உங்க கம்யூனிட்டியில இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, உங்க இதுல இருக்க எல்லாருமே வந்து தப்பு பண்ணாதவங்க, எல்லாருமே வந்து அடக்குமுறைக்கு ஆளானவங்க, எல்லாருமே வந்து ஒரு பரிதாபகரமான நிலைமையில இருக்கவங்க. ஆப்போசிட்ல எல்லாமே வந்து பணக்காரன், அவன்கிட்ட எல்லா பவருமே இருக்குது, அதுல வந்து கெட்டவனே கிடையாது, எல்லாருமே வந்து பாக்கணும் எல்லாத்தையும் சுட்டுக் கொள்ளுவான், கத்தி எடுத்து குத்தி கொள்ளுவான்ற மாதிரி இருக்கிறப்போ எப்படி இந்த இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல, எல்லா இடத்துலயும் வந்து ஒரு கிரே ஏரியான்னு ஒண்ணு இருக்கும்ல, அது இவங்க படத்துல இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சோ கடைசியா வந்து வாழை இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, அப்ப என்ன வந்து நீ வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பியா, எனக்கு டீச் பண்ணிட்டே இருப்பியா, நீ எனக்கு தொடர்ந்து கிளாஸ் எடுத்துட்டே இருப்பியா, நீ இப்படி பேசு, நீ இப்படி நில்லு, நீ இந்த பக்கம் அப்படி போ, நீ இப்படி எங்களுக்கு சொல்லி காட்டு. நான் என்ன கேக்குறேன், நாங்க இந்த மாதிரி படத்தை தான் கொண்டாடணும், நான் எடுத்து 4 படத்தையுமே நீ கொண்டாடி இருக்கணும், 2 படத்தை மட்டும் கொண்டாடிட்டு ஏன் இந்த 2 படத்தை கொண்டாடாம விட்டுட்டேன், அப்போ உனக்கு அது பிடிக்கலையா, அப்போ உனக்கு இது பிடிக்கலையான்னு சொல்லி நீங்க டைரக்ஷன் பண்ணக்கூடாது. ஏன் பிடிக்கல, ஏன் இந்த படம் பிடிக்காம போச்சுன்னு சொல்லு அப்படின்னு யோசிக்க வேண்டியது உங்களோட வேலை. அதை தாண்டி நீங்க இன்னும் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இப்ப திரும்பவும் வாழை எடுக்கிறது கூட அவனோட கம்ஃபர்ட்ல தான் எடுக்கிறான், உங்களுக்காகவோ பரியேறும் பெருமாள் மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்னு பாராட்டுறதுக்காகவோ எடுத்ததா நான் நினைக்கல. ஆமா, ஆக்சுவலா என்னன்னா மாரி செல்வராஜுமே நிறைய இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப இந்த வாழை எப்படி ஒண்ணுன்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் என்னோட வாழ்க்கைய படமா எடுத்திருக்கேன், அது ரிலீஸ் ஆனா போதுன்ற மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. இது அவர் எனக்கு வாழைக்கு மட்டும் அப்படி சொல்ற மாதிரி இல்ல, இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலுமே அவங்களோட கருத்தை சொல்றதுக்காக தான் படத்தை எடுக்கிறாங்க. அந்த கருத்தை வந்து ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்றது படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். அப்படி இருக்கப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது, அந்த எண்ட் ரிசல்ட் எண்ட் பாயிண்ட் வந்து நீங்க யாருக்காக படம் எடுக்கிறீங்க, ஆடியன்ஸ்க்காக தான். அப்ப நான் என்ன சொல்றேன், உங்களோட வழியை எடுக்கிறதுக்காக நீங்க எடுக்கிறீங்க, உங்களோட இஷ்டத்துக்கு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், உங்க கருத்து புரிஞ்ச ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் படத்தை போட்டுக்காமீங்க, அவருக்காக நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அவார்டு கொடுக்குற ஒரு ஜூரி 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போட்டுக்காமீங்க, அவார்டு வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க, படத்தையும் வீட்டுல வச்சுக்கோங்க. நீங்க யாருக்காக யாருக்கிட்ட இந்த வழியை சொல்றதுக்காக எடுக்கிறீங்க, உங்களோட மக்கள் ஒரு ஒரு கூட்டம் இருப்பாங்க, அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த படம் புரியணும், அதை தாண்டி அவங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதுமா? ஜென்ரல் அடைப்பு எனக்குலாம் அது என்னன்னு, அந்த என்ன ஊர் இப்படி இந்த வாழை தாரில் இவ்வளவு வழி இருக்கான்றது எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு புரியணுன்றதுக்காகவும் அந்த படம் எடுக்கிறீங்க. இதெல்லாம் எடுத்துட்டு ஏன் இஷ்டத்துக்கு தான் படம் எடுக்கலாம், உங்கள்ட்ட கைத்தான் படம் எடுக்கலன்னு சொன்னா அது ஒரு திமிரான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. உங்களுக்காக நீங்க படம் எடுங்க, அதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, உங்களுக்கு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதுக்காக படம் எடுங்க. ஐடியா இப்ப சங்கர் நினைக்கிறேன், ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துருங்க. அப்படி வந்து பண்பா பணிவா சொல்றது வேற, உங்கள்ட்ட கைத்தட்ட வாங்கறதால நான் படம் எடுக்கல, நான் எனக்கு பிடிச்சதான் எடுக்கணும்ன்றப்ப அது ஒரு ஒரு அந்த ஒரு வார்த்தை அந்த டோன் மாறினதால எனக்கு அப்படி தோணுது. மேபி அப்படி சொல்லாம கூட இருந்துக்கலாம், சரி அவங்களுக்காக படம் எடுத்துட்டாங்க, மக்கள் இருந்து இதை பார்க்கவே இல்லை, எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த என்ன ஆகுது, யாருக்காக படம் என்னன்னு பர்பஸ்க்காக எடுத்திருப்பீங்க, இதுக்காக ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து பாக்கணும்ன்றதுக்காக தானே, கைத்தட்டுன்றதுக்காக தானே, அப்படின்னா டாக்குமெண்ட் எடுத்து நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டுலாமே. சோ அவர் பேசுனது ஒரு இன்டர்வியூனால பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு, பட் அதெல்லாம் தாண்டி
ஒரு கூட்டம் இங்க கிளம்பி வரும். எனக்கு அதுவும் நான் சொல்லி இங்க தெளிவுபடுத்துக்கிறேன். இவனுக்கு வந்து ஜாதி படமா தான் எடுக்கிறானுங்க, ஜாதி எப்பயோ அழிஞ்சிருச்சு, இவனுக்கு தான் வந்து ஜாதி படுத்து ஜாதியை ஞாபகப்படுத்துறானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒண்ணு வரும். ஒரு ஜாதி படுத்துறது ஜாதியை தூண்டல, அவங்க ஆல்ரெடி பட்ட கஷ்டத்தை வெளியே அவங்க சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அவங்க சொல்றப்ப சொல்லிக்கிட்டோம் கேக்கட்டும், ஓகே ஒண்ணு பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுக்காண்டி வந்து இவங்களாலதான் இது வந்து கிளப்பிட்டு போகுது. ஏன் இவங்க எல்லாம் படம் எடுக்கிறது விட்டுதான் ரொம்ப நல்லவனா நீ, நீ ரொம்ப திருந்துவியா எனக்கு புரியல. ஓ இப்ப இவங்க படம் எடுக்கலன்னா ஆணவ கொலையே நடக்காது, அதான் சொல்ல வர. அதுல ஒருத்தவங்க வந்து ஆணவ கொலைன்றது வந்து வெறும் அதிகாரம் கிடையாது. என்னன்னா இப்போ மாரி செல்வராஜ் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு புரிதல் இருக்கு, அப்ரஸ்டு பீப்புள்னு ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு பிரிவிலேஜஸ் கொடுக்கணும், அடுத்த கட்டத்தை கொண்டு வரணும்ன்றது நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. இந்த புரிதல் இல்லாம ஆப்போசிட்ல ஒருத்தர் இருப்பான்ல, அவனை பாக்குறப்ப ஃபர்ஸ்ட்ல எனக்கு கோவம் வரும்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப எனக்கு எப்படி இருக்குனாக்கா, நீ வந்து உக்காரு, நான் உன்கிட்ட பேசி உன்னை புரிய வைக்கிறேன், இந்த புரிதலை உனக்குள்ள கொண்டு வரேன், அதுக்காகவும் நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லுவாரு. ஓகேவா? அதே மாதிரி மாமன்னன் கிளைமேக்ஸுமே அதுதான். மாமன்னன்ல கடைசியா வந்து ரியலைஸ் பண்ற மாதிரி தான் கட்டிருப்பாரு. ஆனா அந்த படம் ஏன் ஓடல, ஏன்னா படம் நல்லா இல்ல, செகண்ட் ஹாஃப் லாக் ஆயிருச்சு. படம்ன்றது ஒரு ஆர்ட், அது ஒரு மீடியம். ஓகேவா? எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை இல்ல என்னோட கருத்தை என்னோட ஐடியாலஜிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மீடியம். சோ என்னோட கருத்தை சொல்றது என்னோட வழிய சொல்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அதை எப்படி சொல்றோன்றதும். அதை விட இன்னொரு முக்கியம், நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அந்த சைட்ல இருந்து என்ன வருது அதை கேட்கறது அதை விட ரொம்ப முக்கியம். அப்படி கேட்டாதான் ரெண்டு பேருமே க்ரோ ஆக முடியும். ஆடியன்ஸோட ஃபீட்பேக்க எந்த ஒரு விதத்திலயுமே நெக்லெக்ட் பண்றதோ இக்னோர் பண்றதோ ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டருக்கு அழகில்லை.